வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோலேருந்து புதுசாக ஜியோ ஃப்ரீடம் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அஞ்சு பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அஞ்சு பிளானுக்குமே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏன் ஃப்ரீடம் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி டேட்டா லிமிட் வந்து எதுவும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து லைக் மொத்தமாக ஒரு 12 GB உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 12 GB நீங்கள் வந்து ஒரே நாளில் கூட வந்து ஓவரால் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு அஞ்சு பிளானை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அடுத்து இந்த ஃப்ரீடம் பிளான்ஸையும் வந்து நம்மளோட ரெகுலராக பாப்புலர் பிளான்ஸ் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீடம் பிளானோட ப்ரைஸும் இந்த பாப்புலர் பிளானில் இருக்க அந்த ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுல நமக்கு வந்து எது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.9K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, இப்போவே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து இந்த பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் டெய்லி கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அஞ்சு பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோவில் வந்து புதுசாக லான்ச் பண்ணிக்க ஃப்ரீடம் பிளான்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ டெய்லி லிமிட் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே இருந்து இருக்கும். ஸோ நோ டெய்லி டேட்டா லிமிட்னே நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நம்ம பேஸ் பிளான்லேருந்து அப்படியே மேலே டாப் பிளான் இருக்கிறதுக்கு அப்படி எல்லா பிளான்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். பேஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 127 ருபீஸ்க்கு வந்து 15 டேஸ் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 12 GB டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வியூ டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய டேட்டா கிடைக்கும். ஸோ எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 SMS வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைக் 15 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1500 SMS வந்து கிடைக்கும். வாய்ஸ் அப்படின்னு வந்து பக்கத்தில் உங்களுக்கு வந்து அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க 15 டேஸ்க்கு. ஸோ இந்த ஒரு 5 ஜியோ ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோவில் எந்த லைக் டேட்டா பிளான் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலுமே இந்த ஒரு 5 ஆப் பேசிக்காக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து நீங்கள் எந்த பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணணுமே உங்களுக்கு இந்த ஒரு 5 இது ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட வேலிடிட்டி எவ்வளோ, மொத்தமாக எவ்வளோ ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மெயினான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லிமிட் கிடையாது. ஒரு நாளைக்கு 1 GB 2 GB தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஸோ அதுக்காண்டி தான் ஆக்சுவலாக இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸ் வைஸ் அண்ட் நமக்கு எவ்வளோ டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுல நம்ம இந்த டெய்லி டேட்டா லிமிட் பதிலாக மோஸ்ட்லி இந்த பாப்புலர் பிளான்ஸே வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து தோணுது. நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வந்து போக போக வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 247 ருபீஸ்க்கு வந்து 30 டேஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 30 நாளைக்கு 25 GB வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் டேக்கு அதே மாதிரி 100 SMS இருக்கும் போது அன்லிமிட்டட் வாய்ஸ் கால், அதே ஒரு 5 ஆப் வந்து இருக்குது. நமக்கு 250 ருபீஸ்க்கு 25 GB டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் இந்த பாப்புலர் பிளானுக்கும் இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பாப்புலர் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் என்ன 250 ருபீஸ்க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்கும், நியர்லி 250 ருபீஸ்க்கு வந்து ஒரு பிளான் இருக்கும். இந்தா இருக்குது அந்த பிளான். ஸோ 250 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஒரு பிளான் இருக்கு. இப்போ வேலிடிட்டி 28 டேஸ் பர் டேக்கு நமக்கு 2 GB டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அதே ஒரு 5 ஆப் வந்து இருக்குது ஜியோலேருந்து. ஒரு நாளைக்கு 100 SMS வந்து இருக்குது, 100 SMS வந்து இருக்குது, வாய்ஸ் கால் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமாக ஒரு நாளைக்கு 2 GB அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டோட்டலாக 56 GB வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க 28 டேஸ்க்கு. இதே இது நம்ம வந்து இங்கே நோ டெய்லி லிமிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 250 ருபீஸ்க்கே நமக்கு ஓவராலாக 25 GB தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கூட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணல. பட் இங்கே வேலிடிட்டி மட்டும் ஒரு 2 நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லைக் பர் டேக்கு 2 GB டேட்டாவே போதும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தாராளமாக நம்ம மொபைல் யூசேஜ்க்கு அது வந்து போதும். ஸோ நம்ம லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் கனெக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நெட் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ நான் மொபைலில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 GB டேட்டாவே வந்து பர் டேக்கு போதுமானதாகும். ஸோ அந்த ஒரு 250 ருபீஸ் பிளான். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தாராளமாக இது சூஸ் பண்ணிட்டு வந்து போயிடலாம். சப்போஸ் உங்களுக்கு பர் டேக்கு 2 GB டேட்டா எனக்கு பத்தாது, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு டேட்டா கன்சியூம் வந்து அதிகமாக இருக்கும், இல்லாட்டி நான் வந்து ஒரு ஏதாச்சும் பெரிய அப்ளிகேஷனோ ஃபைலோ நான் சடனாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு 25 GB 30 GB டேட்டா வந்து வேணும் அப்படின்னா அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து சடனாக இந்த ஒரு பிளான் 250 ருபீஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு 25 GB நீங்கள் வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கலாம்.
அது போக வந்து லைக் நம்ம எவ்ரி 30 டேஸ் ஒர்க்கை வந்து இந்த பிளானை தான் சூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய லாஸ் தான். ஏன்னா இதே 250 ருபீஸ்க்கு நமக்கு வந்து நியர்லி 56 ஜிபி டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 447 ருபீஸ்க்கு வந்து ஒரு பிளான் இருக்குது. இங்கே வேலிடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 டேஸ்க்கு இருக்குது. ஸோ டோட்டலாக 60 நாளைக்கு 50 ஜிபி டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தா உங்களுக்கு அதே 100 SMS அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிது. ஸோ இது இதோட ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இங்கேயும் ஒரு பிளான் இருக்கும். ஸோ இந்த இருக்கு நியர்லி 500 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி 450 ஸோ நியர்லி 450 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 டேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2 ஜிபி அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அது போக உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் ஒரு நாளைக்கு 100 SMS இதுவும் வந்து கிடைக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு ஓவரால் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 444 ருபீஸ்க்கு 112 ஜிபி டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமே 50 ஜிபி தான் வந்து கொடுக்குறாங்க. பட் வேலிடிட்டி மட்டும் வந்து 6 நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 597 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வேலிடிட்டி 90 டேஸ் இருக்குது. மொத்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 ஜிபி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் வந்து அதே 100 எஸ்எம்எஸ் பெர் டேக்கு வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டட் தான். இங்கே 597க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் ரெண்டு பிளான் இருக்கும். ஸோ பாப்புலர் பிளானில் நியர்லி 600 ருபீஸ்க்கு ஸோ ரெண்டு பிளான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த பிளான் நான் இப்போ இந்த பிளானை பற்றி தான் சொல்லிட்டீங்க. இந்த பிளான்ல உங்களுக்கு 2 ஜிபி பெர் டே வந்து கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு 5 ஆப் மட்டும் தான் வந்து இருக்குது. அதே ரேட்டுக்கு உங்களோட பிளான் இருக்கும். பட் வேலிடிட்டி வந்து 56 டேஸ் தான். இங்கே உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரோட விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது ஒன்று தான் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அதனால் இங்கே டேஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. பட் ப்ரைஸ் வந்து ஒன்று தான். ஸோ நியர்லி 84 டேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 2 ஜிபி டேட்டா அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக 168 ஜிபி டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 56 நாளைக்கு 2 ஜிபி பர் டே அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டார் மட்டும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நம்ம இதே வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ 600 ருபீஸ்க்கு நமக்கு வந்து நியர்லி 168 ஜிபி அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கிற இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 600 ருபீஸ்க்கு உங்களுக்கு மொத்தமாக 75 ஜிபி கொடுக்குறாங்க. வேலிடிட்டி 90 டேஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து லைக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து 75 தான் வந்து கொடுக்குறாங்க ஓவராலாக வந்து. அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2397 ருபீஸ்க்கு ஸோ 2400 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. இதுதான் இருக்கிறதே டாப் பிளான். ஸோ உங்களுக்கு வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1 ஜிபி அப்படிங்கிற கணக்கில் உங்களுக்கு வந்து 365 ஜிபி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 365 ஜிபி வந்து உங்களோட யூசேஜ் பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 365 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த டேட்டா வந்து காலி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு அதே 5 ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாம் ஒரே இதுதான். இங்கே இதே 2400 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிளான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 நாளைக்கு 2 ஜிபி டேட்டா அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது. அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஒரு 200 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்டார் விஐபி சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இங்கே சேர்த்து வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு 10 ஜிபி டேட்டா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த 2 ஜிபி பர் டே டேட்டா நீங்கள் வந்து காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 10 ஜிபி டேட்டாவிலேருந்து நீங்கள் டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு ஹாட்ஸ்டாரோட ப்ளஸ் ஹாட்ஸ்டாரோட விஐபி சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிளானில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே 2400 உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 ஜிபி டேட்டா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு 2 ஜிபினா உங்களுக்கு நியர்லி 730 ஜிபி வந்து ஓவராலாக வந்து கிடைக்கும். இங்கே வந்து நோ டெய்லி லிமிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே ஒரு நாளைக்கு 1 ஜிபி கணக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட டேட்டா வந்து கம்பேர் பண்ணல பாதி பாதி ஆயிடுது. ஸோ இந்த நோ டெய்லி லிமிட்டுக்கும் இந்த பாப்புலர் பிளானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எதுக்கு ஜியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மெயினான காரணம் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 ஜிபியில் 2 ஜிபி டேட்டா பத்தாது. நான் டேட்டா வந்து லைக் கிராண்டமாக தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு நாளைக்கு டேட்டாவே யூஸ் பண்ண மாட்டேன். நான் அடுத்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5 ஜிபி வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி யூசஸ் கண்டா இது வந்து எஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்துடு. பட் நம்ம இந்த மணியும் லைக் இந்த ப்ரைஸும் அப்புறமேட்டு அவங்க கொடுக்குற டேட்டா வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பாப்புலர் பிளான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஓவரால் டேட்டா வந்து பக்கத்தில் இங்கே 50 ஜிபி கிடைக்க வேண்டிய இடத்துல நமக்கு வந்து லைக் இதே ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு 117 ஜிபி ஸோ அந்த மாதிரி வந்து லைக் டபுள் மடங்கு டேட்டா வந்து கிடைக்கிது. என்னை கேட்ட லைக் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த நோ டெய்லி லிமிட் வந்து யாரும் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப சூஸ் பண்ண வேண்டாம். லைக் உங்களுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேயே இப்போ சொன்ன மாதிரி தான்
உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 GB 3 GB டேட்டா மேலே வேணும் இல்லாட்டி நான் ரேண்டமாக வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாப்புலர் பிளானே வந்து அதே ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எவ்ரிடே வந்து 2 GB வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் அந்த 2 GB டேட்டா வந்து வேஸ்ட்டாக பண்ணாலும் உங்களுக்கு அடுத்த நாள் இன்னொரு 2 GB டேட்டா வரதான் போகுது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து நெட்டை யூஸ் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, ஏன்னா உங்களுக்கு எவ்ரிடே வந்து 2 GB வந்து கிடைக்குது. ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு டைம் பீரியட் கூட உங்களுக்கு மொத்த டேட்டா காலி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் நெட்டே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் மைண்ட் வச்சுக்க வேண்டியது வந்து சப்போஸ் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா பார்த்தா இல்லாட்டி நான் வந்து ரேண்டமாக வந்து டேட்டா யூஸ் பண்ணுவேன், நான் யூஸே லைக் ஒரு கண்டினியூஸாக 2 to 3 days வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப. அடுத்து வந்து நான் ஒரே நாளுக்கு வந்து நிறைய டேட்டா வந்து கன்சியூம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் வேணால் இது வந்து லைக் செட் ஆகும். பட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோ டெய்லி லிமிட் வந்து கிட்டத்தட்ட பிளான்ஸ் வந்து எதுக்கு இது வந்து இதே ப்ரைஸ் பண்ணல லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரில. ஏன்னா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 2 GB டேட்டாவே வந்து போதுமான விஷயமாக தான் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே அப் டே கே பை. கூடிய வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டே அப் டே கே பை.